ஓகே பிஃபோர் ஐ ஸ்டார்ட் உங்களை யாவரும் கத்தரிங்க பரிசுத்த நாமத்தில் நான் வாழ்த்தி வர வைக்கிறேன். நான் முதலாவது தேவனை நான் சுவாசிக்கிறேன், மகிமை செலுத்துகிறேன். மற்றும் தலைமை போதுகர் ரெவரண்ட் டாக்டர் லுக் ரகுநாதன் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. சோ என்னோட தலைப்பு நீங்க பாத்தீங்கன்னா, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. சர்ச் தி குட் போர்ஷன் இன் யோர் லைஃப். சோ அந்த வசனத்துக்கு நம்ம போகாதபடிக்கு முதலாவது நம்ம தலையை சாய்ச்சி நம்ம ஜபம் செய்வோமாக. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, இந்த கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம் ராஜா. உங்களோட வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதோ அப்பா அந்த கால வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களோட வார்த்தைக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. எங்க மத்தியில நீங்க பேசுகிற தேவனா இருக்கீங்க அப்பா. இதோ ஆண்டவரே இந்த வசனத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்கிற யாவரும் மத்தியிலும் ஆண்டவரே அப்படியாக நீங்க பேசும்படியாக நான் ஜெபிக்கிறேன். முதலிருந்து கடைசி வரைக்கும் ஐயா உங்களோட பாதப்படியில நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுங்க நாமத்துல நான் ஜெபிக்கிறேன் என் ஜூன் நல்ல பிதாவே, அமேன். ஓகே, இன்னைக்குள்ள தலைப்பு நீங்க பாத்தீங்கன்னா, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன சிஸ்டர் நீங்க சொல்றீங்க, நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்கன்னா நீங்க எப்படி சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சில பேருக்கு பிசினஸ் செய்யறவங்க என்ன பாப்பீங்கன்னா, உங்களுக்கு குட் பார்ட்னர் வேணும், உங்களுக்கு குட் பார்ட்னர் ஒரு பாஸ் வேணும் என்ன சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம். படிக்கிற பிள்ளைங்க மத்தியில பேரண்ட்ஸ் எப்போதும் சொல்லுவாங்க, நல்லா படி, நீ நல்லா படிச்சுதான் வந்து நல்லா வந்து நீ படிக்க போகும்போது நல்ல வேலைக்கு நீ போக முடியும் என்று நம்ம சொல்லி நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுவோம். ஏன் இந்த நல்ல போர்ஷன் வந்து நம்ம எப்போதும் வந்து உலக காரியத்துல நம்ம நிறைய காரியத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். பிசினஸ்ல இருந்தாலும் சரி, ஸ்டடீஸ்ல இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அந்த நல்ல பங்கை குறித்து நம்ம ஆலோசனை செய்வோம், அது குறித்து நம்ம கவனம் செலுத்துவோம். அப்படிதானே நீங்க பாருங்க, ஒரு பிசினஸ் செய்யறவங்க எப்போதும் வந்து ஒரு குட் பார்ட்னர் பத்தி அவங்க யோசிப்பாங்க. இவங்க கூட நான் பார்ட்னர் பண்ண கண்டிப்பா என்னோட பிசினஸ் வந்து நல்லா இருக்கும், நான் நல்லா படிச்சுனா நல்ல தேர்வுக்குள்ளாக நான் இருந்தேன்னா எனக்கு நல்ல யூனிவர்சிட்டி கிடைக்கணும் என்று சொல்லி நம்ம எண்ணுவோம். ஆனாலும் கூட இந்த கால வேளையில சில வசனங்களை முன்பாக உங்க முன்பாக நான் வைக்க நான் ஆசைப்படுகிறேன், கடமைப்பட்டிருக்கேன். எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் புஸ்தகம் 12:3. ஜான் சாப்டர் 12:3. முதலாவது ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். Then Mary took upon a pin of pure nard, an expensive perfume. She poured it on Jesus' feet and wiped his feet with her hair. And the house was filled with the fragrance of the perfume. மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். John chapter 12 verse 3. Then Mary took about a pin of pure nard, an expensive perfume. She poured it on Jesus' feet and wiped his feet with her hair. And the house was filled with the fragrance of the perfume. என்னோட தலைப்பும் இதுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்கு. எப்படி சிஸ்டர் சொல்றீங்க, நீங்க உங்களோட தலைப்பு வந்து நல்ல பங்கை குறித்து நீங்க பேசுனீங்க, எப்படி இதுக்கும் இந்த தலைப்புக்கும் வந்து கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி நான் விளக்குறேன். மாரியாள் வந்து நல்ல பங்கை வந்து அவ அறிந்து கொண்டா. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது மரியா வந்து அந்த நல்ல பங்கை வந்து அறிந்து கொண்டா. ஆமீன். அவங்களோட சில இன்ட்ரோடக்ஷன், அவங்க மேரி மெக்டலின் யாரு என்று சொல்லி ஒரு சில சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் கொடுக்கறேன். உங்களுக்கு தெரியும் அவங்களோட பழைய வாழ்க்கையில வந்து அவங்க பாவம் நிறைந்த ஒரு வாழ்க்கையா இருந்தது. ஆனாலும் கூட தேவனை தெரிந்து கொண்டு அப்புறம் அவங்க வாழ்க்கை வந்து வேற நிலைமையாய் மாறிடுச்சு. ஆமீன். நம்மளும் இன்னைக்கு வந்து அந்த நல்ல பங்கை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். தேவனோட ராஜ்யத்துல அந்த நல்ல பங்கை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா இதுல மூணு காரியத்தை வந்து நான் ஹைலைட் பண்ண விரும்புகிறேன். முதலாவது ஆங்கில வேதாகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதோட பெர்ஃபியூம் அந்த நேம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைக் நட் அப்படி என்று போட்டிருக்குது. அதோட விசேஷ தன்மை என்னன்னா, இது சாதாரண இடத்துல வந்து அதை கிடைக்காது. கீழே அது ரோட்டு சைட்டோ இல்ல வீட்டு இடத்துலயோ அது கிடைக்காது. அது மலை உச்சியில தான் எப்போதும் அது இருக்குமா. அதுல குடித்து நான் பார்க்கும் பொழுது ஹிமாலயா அந்த இடத்துலதான் அந்த அதிகமான இந்த செடி வந்து இருக்குமா. சோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இந்த பெர்ஃபியூம், அதாவது இந்த நல்ல பெர்ஃபியூம் இருக்குல்ல, ரொம்ப விலை.
ரொம்ப வெள்ளனா இந்த நாட்கள்ல நம்ம பார்த்தோம்னா நம்ம வருஷத்தோட எனுவல் இன்கம் மாதிரி எனுவல் இன்கமோட விலை அந்த மாதிரி ஒரு கிஃப்ட் தான் இப்ப மாரியாள் வந்து தெரிந்து கொண்டா அந்த ஆஃபர் பண்றா இயேசு அவங்க வீட்டுக்கு வரும்போது அவ என்ன பண்றா அந்த பெர்ஃபியூம் அதாவது அந்த நல்ல பங்கை வந்து அவ தெரிந்து கொண்டா அதாவது அந்த ஆஃபர் அந்த நல்ல அந்த ஆஃபர் பண்றதுக்கு அவ வந்து முதலாவது அவ ஆயத்தப்படுத்தன அவ சர்ச் பண்ணா என்ன காரியத்தை வந்து நான் தேவன் இடத்துல நான் கொடுக்கணும்னு என்ன சொல்லி அவ எண்ணுகிறா இந்த வேளையில கூட சற்று நேரம் நம் வாழ்க்கைக்குள்ளாக நம்ம கவனித்துக் கொள்ள வேண்டும் எது நான் வந்து ஆண்டவருக்கு வந்து சிறந்ததா நான் என்னால கொடுக்க முடியும் சிறந்ததா நான் வந்து என்னால செய்ய முடியும் என்ன நம்ம என்ன வேணும் அல்லேலூயா அந்த வசனத்தை மீண்டும் நம்ம படிப்போம் ஜான் வர்ஸ் 12 வர்ஸ் 3 Then Mary took about a pint of pure nard, an expensive perfume. She poured it on Jesus' feet and wiped his feet with her. And the house was filled with the fragrance of the house. Hallelujah. இன்னைக்கு அது குறித்து சில காரியங்கள் உங்க மத்தியில நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த இன்சென்ஸ் எப்போதும் நீங்க பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடுல வந்து இன்சென்ஸ் ஆஃப் ஆஃபரிங் நம்ம பண்ணுவோம் இன்சென்ஸ் ஆஃப் ஆஃபரிங்ல அவங்க பண்ணுவாங்க ஜெருசலேம் டெம்பிள்ல வந்து அதை வந்து ஆஃபரிங்கா அவங்க செலுத்துவாங்க அதே போல மாரியாளும் வந்து அந்த நல்ல பங்கை அந்த பெர்ஃபியூம தேவனோட இயேசுடைய பாதத்துல வந்து அவ போட்டு வந்து அவ ஒய்ட் பண்றான் அமே இந்த நேரத்துல கூட என்னோட முதல் பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா ஆஃபர் யுவர் கிரேட்டஸ்ட் கிஃப்ட் உங்ககிட்ட இருக்கிற அந்த விலை மதிக்க முடியாத அந்த கிஃப்ட வந்து நீங்க கொடுக்க வேண்டும் தேவன் மத்தியில அந்த காலத்துல அப்பனா அந்த டைம்ல அந்த பெர்ஃபியூமோட விலைய நான் செக் பண்ணி பார்த்ததுல வந்து நீங்க பாத்தீங்க $300 அப்பனா மலேசியா ரிங்கிட்டுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா 1000 ringgit above 1200 300 குள்ள அது இருக்கும் அது வந்து இப்பங்க பழைய காலத்துல வந்து மாரியாளுக்கு வந்து அதுதான் அது ஒரே ஒரு பொருள் அவகிட்ட இருந்தது வேற எந்த பொருளோ சொத்தோ பத்தோ அவகிட்ட இல்ல அவகிட்ட இருக்கிற அந்த ஒரே ஒரு அந்த அந்த பெர்ஃபியூம் அது எடுத்துட்டு போய் தேவன இடத்துல வந்து அவ ஒப்பு கொடுக்கறான் அவ ஆஃபர் பண்றான் அந்த பெர்ஃபியூம் வந்து அவ ஆஃபர் பண்றான் நீங்க நீங்க கேப்பீங்க சோ நீங்க என்ன சொல்றீங்க சிஸ்டர் அதே போல அந்த பெர்ஃபியூம் வந்து ஹிமாலயால இருந்து எடுத்துட்டு வந்து நான் தேவன இடத்துல கொடுக்கணுமா நீங்க கேப்பீங்க நோ 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 நான் அதை சொல்லல நீங்க வாசனை போட்டுக்கிட்டு தேவனோட ஆலயத்துல போகணும்னு சொல்லல அதெல்லாம் நான் சொல்லல தேவன் கேக்குற ஒரே ஒரு விஷயம் நம்மளோட செல்ஃப் லீவிங் சாக்ரிஃபைஸா தேவன் இடத்துல நம்ம கொடுக்க வேண்டும் ரோமர் 12:1-2 நீங்க பார்க்கும் பொழுது ஜீவ பலியாக உன்னோட லைஃப் வந்து நீங்க ஜீவ பலியாக தேவன் இடத்துல கொடுக்க வேணுமுங்க சற்று நேரம் நம்ம கவனித்துக் கொள்வோம் அமீன் நம்ம சில நேரத்துல வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து விட்டுறோம் உலக காரியத்துல வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் நம்ம தேடுறோம் ஆனாலும் தேவனோட இடத்துல அந்த பெஸ்ட் பெஸ்ட் சொல்லல தி பெஸ்ட் தி பெஸ்ட் அப்படின்னா அது ஒண்ணுதான் அவங்க கிட்ட இருக்கிறது பெஸ்ட் ஆஃபரிங்கா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் உங்ககிட்ட கேட்கிற காரியம் வந்து ஒரு வீடோ ஒரு காடியோ பொருளோ நெகையோ கேட்கல உங்களோட லைஃப் வந்து ஒரு சாக்ரிஃபைஸா கேட்கிறாரு அதுதான் ஆண்டவருக்கு வந்து மிகுந்த ஒரு பெஸ்ட் கிஃப்ட் நீங்க திருப்பி ஆண்டவருக்கு கொடுக்க முடியும் அந்த நேரத்துல பாருங்க இயேசு வந்து மரியாதை வீட்டுக்கு வராரு அந்த இடத்துல லாசருஸும் இருக்கிறாரு மார்த்தா அவங்களோட சிஸ்டரும் இருக்கிறாங்க ஆனா அவங்களோட ஒரு அப்ரோச் தேவன இடத்துல வந்து வேற வேற மாதிரியா இருந்துச்சு இந்த மூணு பர்சனும் இருந்தாங்க ஆனாலும் மரியா செய்த அந்த ஆக்ட் வந்து வெரி சிக்னிபிகண்ட் நீங்க பாருங்க நினைச்சு பாருங்க கொஞ்சம் நம்ம இமேஜினேஷன் பண்ணி பார்ப்போம் அந்த வசனத்துல நீங்க பாப்பீங்க அந்த இடம் முழுதுமா அந்த இடத்துல வந்து கிரௌடட் அப்படின்னா அநேக ஜனங்க திரளான ஜனங்களை வந்து அது சுத்தி இருக்கும் போது அவ அதெல்லாம் போதை பண்ணல அவ அதெல்லாம் கண்டுக்கல நானும் நீ ஆண்டு வரும் நான் கொடுக்க வேண்டியது நான் கொடுப்பேன் அப்படி அந்த ஒரு வைராக்கியத்தோட தேவன் மத்தியில போய் அவனோட காணிக்கையை வந்து அவர் செலுத்துறான் அமீன் ஒரு ஆமீன் நம்ம சொல்லுவோமாக ஹலிலூயா கிவ் த பெஸ்ட் நீங்க கொடுக்கறது எல்லா காரியத்தையும் நீங்க பெஸ்டா கொடுக்கணுங்க ஹலிலூயா நீங்க ஒரு ஜீவ பலியாக தேவன் மத்தியில வந்து நம்ம இருக்க வேண்டும் நம்ம இருக்க வேண்டும் அமீன் சில பேர் சொல்லுவாங்க இந்த உலகத்துல வந்து சிஸ்டர் என்னால இருக்க முடியல என்னால இருக்க முடியல நான் வந்து என்னால இதெல்லாம் என்னால ஒத்து போக முடியல சிஸ்டர் நான் வந்து அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும்
நான் இவங்க கூட இது பண்ணிதான் போனோம், என்னால வந்து நேரிமையா இருக்க முடியல, பரிசுத்தமா என்னால இருக்க முடியாத நம்ம சொல்ல முடியாது. வசனத்து பிரகாரம் நம்ம பார்க்க முடியும், நீங்க ஜீவ பலியாக தான் இருக்க வேண்டும். நானும் பெர்ஃபெக்ட் இல்லைங்க சிஸ்டர் பிரதர்ஸ் பாஸ்டர்ஸ், நானும் வந்து என் லைஃப் வந்து பெர்ஃபெக்ட் இல்ல, நம்மளோட லைஃப் வந்து பெர்ஃபெக்ட் இல்ல. ஆனாலும் நம்ம டிசைர் பண்ணணும், அதுக்குள்ளாக நம்ம கடந்து செல்ல வேண்டும். இந்த தலைப்பு நான் தயார்படுத்தும் போது ஆண்டவர் மோத என்கிட்டதான் அந்த வார்த்தையை பேசினார், நீங்க மோத சரியான த பெஸ்ட் கிஃப்ட் எனக்கு வந்து நீ கொடுக்க வேண்டும், த பெஸ்ட் ஆஃபரிங் வந்து நம்ம தேவன் இடத்துல நம்ம செலுத்த வேண்டுமுங்க. ஐ மீன் முதலாவது தேவனோட ராஜ்யத்தை தேடுங்க, நீதியை தேடுங்கன்னு வசனம் ஏன் போட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் உண்டு, அவர் ராஜ்யத்தின் நீதியை நம்ம தேட வேண்டும். ஐ மீன் அந்த நேரத்துல மாரியாள் வந்து யோசிச்சிருக்கலாம், இந்த இது நான் கொடுக்காம வேற ஏதாச்சும் நான் கொடுத்திருக்கலாம், அங்க இருக்கிற ஜனங்களுக்குள்ள யோசிச்சிருக்கு, இவன் என்ன வந்து ஞானம் இல்லாம நடந்துக்கிறா, அவகிட்ட எந்த சொத்தும் இல்ல. கீழோட வசனத்துல கூட நம்ம பார்க்கும் பொழுது யூஜாஸ் ஸ்கேரியட் வந்து சொல்லுவாரு, இந்த வெக்தி வந்து காசு வந்து நம்ம வந்து ஜனங்களுக்கு வந்து நம்ம செலுத்தலாம், நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு. இனிமே இந்த பாஷையில நம்ம புரிய பாஷையில சொல்லணும்னா, நீ அந்த காசு எடுத்து இல்லாத ஜனங்களுக்கு வந்து நம்ம செலுத்தலாம், நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம் என்று சொல்லி நம்ம எண்ணுகலாம். ஆனால் மாரியாள் வந்து அந்த பங்கை அந்த காரியத்தை வந்து அவர் தெரிந்து கொண்டார். ஐ மீன் ஷி ஆஃபர் த பெஸ்ட் கிஃப்ட், அவகிட்ட இருக்கிற வெள்ள மதிக்க முடியாத அந்த பொருளை வந்து தேவன் இடத்துல வந்து அவ போய் செலுத்தலாம். ஐ மீன் இந்த வேலையில கூட சற்று நேரம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டும், எப்படிங்க நான் லீவிங் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறது, நான் எப்படி ஜீவ பலியா இருக்கிறது, அப்பனா நான் நெல் தூரமா மாடோ ஆடோ வந்து தேவன் இடத்துல போய் நான் வைக்கணுமா? தேவன் வந்து அதை எதிர்பார்க்கலங்க, தேவன் வந்து அதை எதிர்பார்க்கல. ரோமர் 12:1-2 நீங்க பாத்தீங்கன்னா, யூ ஹாவ் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் மைண்ட், நீ ரினியூ பண்ணணும் தேவன் இடத்துல வந்து, நீ ரினியூ பண்ணணும் உன்னோட சிந்தை வந்து மன ரூப ஆகணும்னா, நம்ம சிந்தியிலதான் அது இருக்கு, நம்ம சிந்தியிலதான் அது இருக்கு. ஐ மீன் உங்களோட சிந்தில இரு அந்த காரியத்தை வந்து நீங்க பெஸ்ட் திங்கா வந்து ஆண்டவருக்கு வந்து ஆஃபர் பண்ணணும். உங்களோட லைஃப், உங்களோட ஆக்ஷன், நீங்க பேசுற காரியம், நீங்க வேலை இடத்துல போற வேலையில, மினிஸ்ட்ரி செய்யற வேலையில, குடும்பத்துல எல்லா ரீதியிலையும் வந்து நீங்க கிவ் த பெஸ்ட் ஆண்டவருக்கு முழுதுமாய் நீங்க செய்ய வேண்டும். ஐ மீன் அதோட அர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ஆஃபர் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். இதுல பாத்தீங்கன்னா மாரியாள் வந்து அது அந்த கிஃப்ட் கொடுக்கும் போது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவ எந்த சூழ்நிலை அவ இருந்திருப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவகிட்ட எதுவுமே இல்லைங்க, நம்ம சொன்னது போல அவகிட்ட அந்த எதுவுமே இல்லை. ஆனாலும் அது பயபக்தியா தேவன் இடத்துல அவ கொண்டு போறா, அவ எடுத்துட்டு போற, நான் ஆண்டவருக்கு செலுத்துவேன், நான் பெஸ்ட் வந்து நான் கொடுப்பேன், நான் சரியா வந்து தேவனுக்கு நான் செலுத்துவேன். கீழோட வசனத்துல வந்து நம்ம பார்த்தோம் என்றால், நிறைய பேர் அவளை கேலி பண்ணிட்டு இருக்கிற வேலையில கூட இயேசு வந்து அதுக்கு பதில் சொல்லுவாரு, அந்த பேரியலுக்கு வந்து இவ வந்து என்னை தயார்படுத்துறா, நான் இனிமையான பாஷையில சொல்றேன், என்ன பேரியலுக்கு வந்து அவ என்னை தயார்படுத்துறா, ஹி நோஸ், நீ எதுக்கு சேரு ஏது சேருன்னு தேவன் வந்து அறிஞ்சி இருக்கிறா. ஆமே நம்ம முதலாவது இன்னைக்கு கொஞ்ச நேரம் நம்ம யோசிச்சு பார்ப்போம், எந்த இடத்துல வந்து நம்ம சரியா வந்து த பெஸ்ட் வந்து ஆண்டவருக்கு கொடுக்கல. அநேக பேருக்கு வந்து உங்களுக்கு டைம் கொடுக்க முடியும், உங்களோட எஃபர்ட் உங்களுக்கு தேவன் இடத்துல கொடுக்க முடியும், டேலண்ட் வந்து ஆண்டவர் இடத்துல நீங்க கொடுக்க முடியும், சில பேர் நல்லா படிச்சிருப்பீங்க, இது வந்து தேவனோட ராஜ்யத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆனாலும் கூட நம்ம அதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்றது இல்ல, வி ஆல்வேஸ் பிஸி பீங் பிஸி. நம்ம எல்லாம் கேளு பாருங்க, ஐ ஆல்வேஸ் பிஸி சிஸ்டர், எனக்கு நேரமே இல்ல, எனக்கு நேரம் ஆல்வேஸ் பிஸி, நான் வேலை இடத்துல ரொம்ப எனக்கு பிரச்சனை அப்படி சொல்லிட்டு நம்ம சொந்த காரியத்தை குறித்து தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனாலும் பாருங்க, இங்க மாரியாள் வந்து அந்த நல்ல பங்கை வந்து தெரிந்து கொண்டா. அதே வேலையை பாருங்க, மாத்த என்ன பண்றா, பின்னால வந்து ஒன்னும் அவ சமைச்சிட்டு இருக்கா. பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க, இயேசு வந்து நம்ம வீட்டுக்கு வந்தா, நம்ம வீட்டுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் காமெண்ட் பாக்ஸ்ல போட முடியும், நீங்க என்ன பண்ணுவீங்க? சில பேர் என்னால பதில் சொல்ல முடியாது, சில பேர் வந்து திகைச்சிடுவீங்க, ஆண்டவர் வந்து நான் என்ன கொடுக்க போறேன், இந்த கிரேட் கிஃப்ட் வந்து நான் ஆண்டவருக்கு என்ன கொடுக்க முடியும், நீ கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. நம்மளால பதில் சொல்ல முடியலங்க, தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியில வந்தா நம்ம என்ன கொடுக்க முடியும் என்று சற்று நம்ம எண்ணித்து பார்ப்போம். அந்த வெள்ள மீறி முடியாத அந்த 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 கிஃப்ட வந்து நம்ம தேவன் இடத்துல வந்து முத
நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களோட லைஃப் நீங்க ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். தி பெஸ்ட் ஆண்டவருக்கு நீங்க பெஸ்ட், நீங்க பெஸ்ட் தான் நீங்க கொடுக்க வேண்டும். அவரோட ஃபோக்கஸ் பாருங்க, அங்க சுத்தி அவ்வளவு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அவரோட ஃபோக்கஸ் வந்து நான் ஆண்டவர் மட்டும் தான் பார்ப்பேன், நான் ஆண்டவர் கிட்ட வந்து அந்த 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 தைலத்தினால நான் தேவனோட கால் பாதத்தை வந்து நான் வந்து தொடைப்பேன். அதுதான் அவரோட ஃபோக்கஸ். அவர் சுத்தி இருக்கிற காரியத்தை குறித்து அவர் போதை பண்ணல, அவர் கவலைப்படல. அவர் இருக்கிற ஒரே குறிக்கோள், நான் தேவனிடத்துல போய் நான் அமர்ந்து தேவனோட பாதத்தை வந்து நான் தொடைப்பேன். அந்த பெர்ஃபியூம்னால, அந்த எண்ணெயினால நான் அபிஷேகம் பண்ணுவேன், அவர் காலை வந்து நான் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லி அவகிட்ட இருக்கிற கிரேட்டஸ்ட் கிஃப்ட வந்து தேவனிடத்துல போய் அவர் கொடுத்தான். அமேன். த பெஸ்ட் ஆண்டவருக்கு எப்போதும் இன்னைக்கு வந்து ஒரு டிசிஷன் எடுங்கங்க, நான் தி பெஸ்ட் ஆண்டவருக்கு நான் கொடுப்பேன். ஐ வில் சீ, நான் வந்து ஆண்டவருக்கு வந்து த பெஸ்ட் தான் கொடுப்பேன். நான் படிக்கிறதுலயோ வேலை செய்யற இடத்துலயோ குடும்பத்திலயோ நான் ஆண்டவருக்காக செய்யறது போல நான் செய்வேன் சொல்லி நம்ம முதலாவது அது முதல் நம்பும் போது அது என்ன வேணும். மரியா பாருங்க, அங்க இருக்கிற சிஸ்டர் பிரதர்ஸ் எல்லாம் வந்து ஒரே வீட்டுலதான் இருக்காங்க. ஆனா அவளோட அப்ரோச் டு த லார்ட், அவரும் இயேசு கிட்ட இருக்கிற அப்ரோச் வந்து வெரி டிஃபரெண்ட், வெரி சிக்னிபிகண்டா இருந்துச்சு. அதனாலதான் அந்த வசனம் வந்து என்னை வந்து ரொம்ப என்கிட்ட வந்து அதை பேசுனுச்சு. நான் மோதல் என்ன ஆண்டவருக்கு நான் கொடுத்துருக்கேன், நான் ஆண்டவருக்கு என்ன மோதல் நான் செலுத்தி இருக்கிறேன். பழைய ஏற்பாடுல நீங்க பாத்திக்கிட்டீங்கன்னா எல்லாம் போற இடத்துல வந்து அவங்க மோதல் ஆஃபரிங் செய்வாங்க, ஆஃபரிங் செய்வாங்க, ஆல்டர் வந்து பில்ட் பண்ணுவாங்க, தொடர்ந்து வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் கூட இன்னைக்கு நம்ம வந்து அந்த 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 மோதல் நம்ம அந்த டிசையர் அந்த டிசிஷன் எடுக்கணும். நம்ம வந்து அந்த முடிவை எடுக்க வேண்டும். நான் தேவனுக்கு செலுத்தும் போது த பெஸ்ட், நான் ஆண்டவருக்கு செய்யும் போது த பெஸ்ட் பெஸ்ட் தான் நான் கொடுப்பேன். நான் செகண்ட் தாட்ஸ் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் ஆண்டவர் காரியத்துக்கு நம்ம வரும்போது பெஸ்ட் தான் நான் கொடுப்பேன். நீங்க பேசுற காரியங்களா இருக்கலாம், நீங்க போற சக்தியா இருக்கலாம், நீங்க எப்படி லுக் பண்றீங்க, பேசுறீங்க, கிரீட்டிங் எல்லாமே தேவன் போலதான் இருக்க வேண்டும். அதனாலதான் வசனம் ரோமர் 12:1-2 போட்டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் மைண்ட். அப்படின்னா உங்க மைண்டும் தேவனோட மைண்டும் வந்து அது ஒன்னா இருக்கணும். அப்படின்னா நீங்க இப்படி இருக்க கூடாது, தேவன் இப்படி இருக்க கூடாது, இது ரெண்டுமே சேம் பெரரா வந்து ஒர்க் டுகெதரா இருக்கணும். ஆண்டவர் யோசிக்கிறத போல நம்மளும் யோசி வந்து செயல்பட வேண்டும். முதல் நம்ம வந்து அதை சர்ச் பண்ணணும், என்ன ஆண்டவருக்கு நான் நல்ல பங்கு என்னால கொடுக்க முடியும். நான் சர்ச், யூ ஹேவ் டு சர்ச். உங்க லைஃப்ல வந்து நீங்க பாக்கணும், நான் ஆண்டவருக்கு எது நான் வந்து என்னால செலுத்த முடியும். எஸ், நீங்க ஒரு லீவிங் சாக்ரிஃபைஸா நீங்க இருக்க வேணும்னு வசனம் சொல்லிக்குது. நீங்க எப்படி இருக்க முடியும், நீங்க எப்படி அந்த ஆக்ஷன்ல கொண்டு வர போறீங்க? இப்ப மரியாள் பாத்தீங்கன்னா அவ வந்து அந்த பெர்ஃபியூம் எடுத்து வந்து ஆண்டவோட பாதத்தை வந்து அவ தொடச்சா. ஓகே, இது வந்து அந்த டைம்ல வந்து அவங்க செய்தாங்க. ஓகே, இந்த டைம்ல வந்து இப்ப லெட்ஸ் சீ, இப்ப நம்ம கிட்ட யாரு இருக்கா? த அன்லிமிட்டட் ஜீசஸ், ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட இருக்கிற. எப்படி நம்ம அவரை வந்து நம்ம வந்து அவர் ஆனர் பண்ண போறோம், எப்படி நம்ம அவர்கிட்ட லீவிங் சாக்ரிஃபைஸா இருக்க போறோம், செட்டு நம்ம யோசித்து பார்ப்போம், செட்டு நம்ம யோசித்து பார்ப்போம். ஹாலேலூயா. பாருங்க, மரியாதை போல அந்த நல்ல பங்கை வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும், செயல்பட வேண்டும். யூ ஹேவ் டு டிசைட், நீங்க தான் மொதல் அந்த டிசிஷனுக்குள்ளாக நீங்க எடுக்கணும், நீங்க தான் எடுக்கணும். சில காரியத்தை நம்ம விடணும்னா நம்ம விட்டு தேவனோட சமூகத்துல வரும்போது அது செய்ய முடியும். ஆமே. முதலாவது நான் சொன்னது பாயிண்ட் என்னன்னா, ஆஃபர் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். நீங்க கொடுக்கறது வந்து சிறந்ததா இருக்கணும், நீங்க சிறந்ததா இருக்கணும், சிறந்ததா இருக்கணும். நீங்க வந்து ப்ரே பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, யூ ஹாவ் டு ஷோ இன் யுவர் ஆக்ஷன். இப்ப வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஜெனசிஸ் வரைக்கும் ரெவல்யூஷன் வரைக்கும் நான் படிச்சு முடிச்சிட்டேன் சிஸ்டர். எனக்கு எல்லா வசனம் வந்து ஏ டு இசட் வந்து எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியாது. யூ ஹாவ் டு புட் த வேர்ட் ஆஃப் காட் இன் யோர் ஆக்ஷன். நீங்க அதை செய்ய வேண்டும், நீங்களும் நானும் அதை செய்ய வேண்டும். அதை வந்து நம்ம வந்து சீரியஸா வந்து கவனத்துக்குள்ளாக நம்ம இருக்க வேண்டும். ஆமே. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறதா, இப்ப நீங்க வேலைக்கு போறீங்க, நீங்க வேலைக்கு போகும்போது லெட்ஸ் உங்களோட ஆபீஸ் அவர் வந்து 8:30, நீங்க 8:31 போனீங்கன்னா உங்க பாஸ் வந்து உங்களை க்வெஸ்சன் பண்ணுவாங்க. இப்ப நான் பேங்க்ல நான் வேலை செய்யறதுனால அந்த 1 மினிட் வந்து நான் லேட்டா லெட்ஸ் லேட்டா போயிட்டு நான் போனது இல்லை, அப்படி போறவங்க இருக்கிறதா இருந்தா அவங்க வந்து ஷோ காஸ் லெட்டர் கேட்பாங்க, இமெயில் பண்ணி ஏன் நீ வந்து லேட்டா வந்துன்னு சொல்லி அந்த காரணத்தை நம்ம கொடுக்க வேண்டும். அதே போல சில இடத்துல நான் பார்த்திருக்கேன், தேவனை ஆராதிக்கும் போது முழு மனதோடு நம்ம அந்த ஜீவ பலியை வந்து நம்ம செலுத்துறது இல்லை. சில பேர் அப்பதான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க, சில பேர் அப்பதான் வருவாங்க. ஆனா வேலை எடுத்த காரியத்துல மட்டும் நம்ம பர்ஃபெக்டா இருப்போம் இருக்கணும்னு சொல்லி நம்ம அதை யோசிப்போம். ஏன் தேவனோட காரியத்துல வந்து அதை லேக் பண்றோம், ஏன் அது வந்து நம்ம லேக் பண்றோம்?
ஏனா தேவன் கண்டுக்க மாட்டறாரா இல்ல பாஸ்டர் கேட்க மாட்டறாங்களா வாட்ஸ் தி ப்ராப்ளம் いや அது வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு தேவனோட காரியத்துல மட்டும் அது வந்து ஒரு ப்ராப்ளமா இருக்கு உலக காரியத்துல வந்து அந்த நல்ல பங்கை குறித்து அந்த நல்ல ரெபியூட்டேஷன் வந்து நான் காப்பாத்திக்கணும் நான் நல்லா படிக்கணும் நான் நல்லா வந்து பிசினஸ் செய்யணும்னு சொல்லி நம்ம எது எதெல்லாம் நம்ம எஃபோர்ட் போட்டு நம்ம செய்வோம் ஆனா தேவனோட ராஜ்யத்துல வந்து அந்த நல்ல பங்கை வந்து நம்ம தெரிந்து கொள்ளவில்லை ஒன்னு நம்ம சரிபடுத்த வேணுங்க ஒன்னு நம்ம சரிபடுத்தி நீர்த்திக்குள்ளாக நம்ம நடக்க வேண்டும் ஆமென் அதனாலதான் முத வந்து இதுல பார்க்கும் பொழுது ஐ வாஸ் இம்ப்ரெஸ் நான் மேரி மெக்டலின் குறித்து நான் ரொம்ப வந்து எப்படியாப்பட்ட நீங்க பாருங்க அவகிட்ட இருக்கிற ஒரே ஒரு பொருள் அப்ப வந்து அவகிட்ட இருக்கிற அந்த ஒரே ஜமானை வைத்து அதுதான் பொஃபியம் அவகிட்ட இருக்கிற அது அதுதான் அந்த தைலம் அது ஆஃபர் பண்றான் அப்பனா அவகிட்ட ஒண்ணுமே இல்ல அது கொடுத்துட்டோம்னா அவ லைஃப்ல ஒண்ணுமே இல்லங்க ஷி ஆஃபர் த பெஸ்ட் இல்ல தி பெஸ்ட் அப்பனா அது ஒண்ணுதான் அது பெஸ்டா இருக்கு அவ லைஃப்ல அது வந்து தேவன் இடத்துல போய் அவ செலுத்துறா அவ வந்து தேவனோட பாதத்தை வந்து அப்படியாக கழுவுறான் இந்த வேலையில கூட திருப்பி உங்களை உற்சாகப்படுத்தணும் முத நம்ம அந்த டிசிஷனுக்குள்ளாக வரணும் நீங்க சர்ச் பண்ணணும் நான் ஒண்ணு எங்க ஆண்டவர் சரியில்லாம இருக்கிறேன் ஒன்னும் எங்க ஆண்டவரே நான் வந்து ஒண்ணு நிறுத்தி ஆகணும் இன்னும் எங்க ஆண்டவர் சரிப்படுத்தணும் என்று சொல்லி நம்பும் போது அந்த வாஞ்சிக்கணும் டிசைர் நீங்க போது அந்த டிசிஷன் எடுத்தாதான் ஹோலி ஸ்பிரிட் வந்து உங்க கூட கோஆபரேட் பண்ண முடியும் நீங்க ஆண்டவர் நீங்க வந்து நான் வந்து ப்ரே பண்றேன் ஆனாலும் எனக்கு கஷ்டமா இருக்கு என்ன இந்த இடத்துல பகுதியில வந்து என்னால முடியலன்னா தென் சம்திங் ராங் வித் அஸ் நீங்க ஜீவ பலியா ஆக வேண்டும் என்றால் யூ ஹாவ் டு கோஆபரேட் வித் ஹோலி ஸ்பிரிட் நீங்க அவரோட கூட இணைகும் போதுதான் இந்த காரியம் எல்லாம் சாத்தியமாக முடியும் நிச்சயமாக முடியும் ஐ மீன் ஆஃபர் தி கிரேட்டஸ்ட் திங் உங்ககிட்ட இருக்க சிறந்த அந்த காரியத்தை வந்து ஆக்ஷனுக்குள்ளாக போடுங்க ஆக்ஷனுக்குள்ளாக செய்யுங்க மாரியால் வந்து அந்த நல்ல பங்கு தெரிந்து கொண்டு அந்த பெர்ஃபியூம் செலுத்தது போல நம்மளும் வந்து அந்த காரியத்தை செய்ய வேண்டும் நிறைய வசனத்துல வந்து மேரி மெக்டலின் குறித்து போட்டிருக்கு அவ வந்து அவங்க குறித்து படிக்கும் போது நான் பார்த்தேன் ஷி வாஸ் த பேக் போன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி அந்த காலத்துல வந்து இயேசுவோட ஊழியத்துக்கு வந்து அவங்க ரொம்ப வந்து பக்கபலமா இருந்தாங்க ஆனாலும் பாருங்க அவங்க செய்த காரியம் வந்து வந்து ரொம்ப பெரிய வெரி சிக்னிபிகன்ட் என்னை கேட்டீங்கன்னா அது வெரி சிக்னிபிகன்ட் நான் தொடர்ந்து அதை பத்தி நான் பேசுகிறேன் முதலாவது ஆஃபர் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் உங்ககிட்ட இருக்கிற அந்த ஜீவ பலிய உங்ககிட்ட இருக்கிற அந்த டேலண்ட கிஃப்ட உங்ககிட்ட இருக்கிற காரியங்களை வந்து நீங்க தேவன் இடத்துல முதலாவது நீங்க செலுத்த வேண்டும் ஆமே அதுல இருந்துதான் நீங்க வந்து தேவனோட கரத்தை நீங்க பார்க்க முடியும் ஐ மீன் ரெண்டாவது காரியத்துக்குள்ளாக நான் போகிறேன் அந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா She poured it on Jesus' feet and wiped his feet with her hair. Amen. கொஞ்சம் அந்த இமேஜின் பண்ணி பார்ப்போம் அங்க இருக்கிற திரளான ஜனங்கள் மத்தியில எனக்கு தெரியல இயேசு உள்ளுக்கு உட்காந்துருப்பாரா வீட்டுல உட்காந்துருப்பாரா இல்ல வெளியே உட்காந்துருப்பாரா எனக்கு தெரியல ஆனாலும் அந்த சூழ்நிலையில ஓகே அவ என்ன பண்றா அவளோட ஹேர் அவதான் முடியினால அந்த பெர்ஃபியூம் நழிச்சு தேவன் மத்தியில வந்து அக்கால வந்து அனாயிட் பண்றா வைப் பண்றா அமீன் நம்ம இமேஜின் பண்ணி பார்ப்போம் அவங்க வீட்டுல வந்து கண்டிப்பா பழைய துணி இருந்திருக்கும் ஏதோ டவல் இருந்திருக்கும் இல்ல வேற ஏதாச்சும் பாய்க்க முடியற ஜாமாவா இருந்திருக்கும் அதை தொட்டு தேவனோட பாதத்தை கழுவுறதுக்கு பூசுறதுக்கு ஆனாலும் அவ செய்த காரியம் பாருங்க ஷி வைப் ஹிஸ் ஃபீட் வித் ஹேர் அவ முடியினால நீங்க லேடிஸுக்கு எப்போதும் நீங்க பாத்தீங்கன்னா ஹேர் வந்து சச் அ ப்ரைட் ஃபார் தெம் அது ஒரு ப்ரைட் மக்கொத்துன்னு சொல்லுவாங்க நாயில ஆனாலும் பாருங்க அவ வந்து சுத்தி இருக்கிற ஜனங்களை பார்க்கல வேற துணியோ இல்ல துண்டோ எடுத்து பழைய துணியோ எடுத்தோ வந்து அந்த எண்ணியனால தேவனை வந்து பூஷிக்கல அவ தலைய அப்படின்னா அவ நீங்க நினைச்சு பாருங்க இயேசு வந்து உட்காந்துருப்பாரு அவ வந்து கீழே அமர்ந்திருக்கா அப்படின்னா அவ கீழே அமர்ந்திருக்கானே கீழே உட்காந்துருப்பாங்க அவர் மேல உட்காந்துருப்பாங்கன்னா இவருக்கு இவங்க கீழே உட்காந்துருப்பாங்க அது முடியினால அப்பனா அவங்க பேண்ட் பண்ணி தான் அதை செஞ்சிருப்பாங்க அதை பேண்ட் பண்ணி தான் அவங்க செஞ்சிருப்பாங்க ஐ டோன்ட் திங்க் சோ இது யாரும் பண்ணிருப்பாங்கன்னு பைபிள்ல நான் படிச்ச வரைக்கும் எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க ஆனாலும் நான் படிச்ச வரைக்கும்
மாரியாள் வந்து அந்த செஞ்ச காரியம் வந்து வெரி சிக்னிஃபிகன்ட் அவ யாரும் போதோ பண்ணல மேபி நிறைய பேர் வந்து டீஸ் பண்ணியிருக்கலாம் இவன்ன வந்து முடினால வந்து தேவனோட பாதத்தை வந்து அபிஷேகம் பண்றா வைப் பண்றா அப்படினு சொல்லிட்டு அவ டீஸ் கூட பண்ணியிருக்கலாம் ஆனாலும் மாரியாளோட இத பாருங்க அவ எடுத்து அவ முடினால தேவனோட பாதத்தை வந்து அவ வந்து வைப் பண்றா நினைச்சு பாருங்க எப்படி அவங்க செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியல எனக்கு உமே அது இமேஜின் பண்ண முடியல எப்படி அவங்க பண்ணியிருப்பாங்க முடி நீட்டுக்கும் இயேசுவோட பாதத்துக்கும் எப்படி ஆண்டவரோட பேண்ட் பண்ணி அவங்க எவ்வளவு அதை செஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல ஆனாலும் வந்து தேவன் இடத்துல அவ வந்து சப்மிட் பண்றா முழு மனசோட தேவனை வந்து அவ தேடுறா இதுதான் இங்க என்ன ரெண்டாவது பாயிண்ட் ஷீ சர்ச் காட் வித் ஃபுல் ஹார்ட் அப்புறம் முழு இதயத்தோட தேவனை வந்து அவ தேடுகிறா அவ செய்யறா தி பெஸ்ட் ஆக்ட் வந்து அவ செய்யறா அவ யாரும் கண்டுக்கல நான் வந்து போதை பண்ணல நான் தேவனை வந்து ஆராதிக்கிறேன் நான் சப்மிட் பண்றேன்னு சொல்லி அது அந்த காரியத்தை வந்து அவ செய்கிறார் அநேக வசனத்துல நம்ம பார்ப்போம் லூக் நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டாம் நான் படிக்கிறேன் லூக் 9:39 நீங்க பாத்தீங்களா மேரி சைட் அட் ஜீசஸ் ஃபீட் அண்ட் லேர்ன் ஜான் 11:32 பாத்தீங்கன்னா மேரி ஃபெல் அட் ஜீசஸ் ஃபீட் அண்ட் சரண்டர் அநேக வசனத்துல வந்து அவ முத வாஞ்சிக்கிறா அவ முத வாஞ்சிக்கிறா அவ முத வாஞ்சிக்கிறா ஆனாலும் அவரோட ஆக்ஷனை பாருங்க நீங்க நிறைய பேர் நம்ம சொல்ல நான் தேவனை முழு இதயத்தோட நான் தேவனை ஆராதிக்கிறேன் முழு இதயத்தோட நான் தேவனுக்கு எல்லா காரியத்தை நான் செய்யறேன் சிஸ்டர் நான் மினிஸ்ட்ரி செய்யறேன் நான் ப்ரே பண்றேன் நான் பைபிள் படிக்கிறேன் ஆனா ஆக்ஷனை வந்து நம்ம ஜீரோவா இருக்கும் நம்ம ஆக்ஷனை வந்து ஜீரோவா இருக்கும் வி கேன் லைக் டு காட் நீ ஆண்டர் லவ் பண்ணிட்டு சொல்லிட்டு ஆக்ஷன்ல வந்து காமிக்கலன்னா எனக்கு தெரியல அது எப்படி சிங்க் ஆகுனே இங்க பாத்தீங்கன்னா அது வந்து மேரி வந்து ஃபுல்ஃபில் பண்றா அவ லவ் பண்றானா அதை வந்து அவ செஞ்சு காமிக்கிறா அந்த சூழ்நிலை நினைச்ச பாருங்க மேபி பீப்பிள் ஆர் டீசிங் அவ வந்து நினைச்சு என்ன மேரி போய் போய் முடியனால நீ போய் தேவனை வந்து நீ வந்து என்னாலும் பூசி வேஸ்ட் பண்ற நீ வந்து உன்னோட ஃபியூச்சருக்கு வந்து நீ வச்சிருக்கலான்னு சொல்லி கூட பேசிருக்கலாம் ஆனா மாரியாளோட ஃபோக்கஸ் தேவனை வந்து தேடணும் கத்துக்கொள்ள வேணும் அவ வந்து அந்த ஆக்ஷன்ல போடுறா அவ எஃபர்ட் போடுறா அவ எஃபர்ட் போடுறா அவ தேவனை தேடுறா அவ தேவனை பத்தி குறித்து வந்து அவனுக்கு வந்து அந்த ஆசை கத்துக்கணும் நான் ஆண்டவரை பத்தி கத்துக்கணும் தேடணும் என்று சொல்லி அவ வந்து அந்த காரியத்தை வந்து அதை செய்கிறான் த ஆக் எனக்கு வந்து என்ன நினைச்சு பாக்குறேன் எப்படி அவங்க செஞ்சிருப்பாங்கன்னே நான் நினைச்சு பாக்குறேன் நான் இமேஜின் பண்ணி பார்த்து எப்படி அவங்க செஞ்சிருப்பாங்க அவ்வளவு பேர் ஜனங்களை மத்தியில அவ வந்து தேவனை வந்து அவ தேடுறா தேவனை வந்து அவ தேடுறா தேவனை வந்து அவ வந்து அவ வந்து நாடி போறா படிக்கிறா இதே போலதான் நம்மளும் இருக்க வேணுங்க நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்ப்போம் மாரியாவோட லைஃப்ல பழைய வாழ்க்கைக்குள்ளாக நம்ம பார்த்தோம்னா பாவம் நிறைஞ்சிருந்துச்சு ஆனாலும் தேவனை வந்து அவ பெற்றுக்கொண்டு அப்புறம் அவனோட லைஃப் வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு அவளோட ஃபோக்கஸ் வந்து இயேசு நான் இயேசு கிட்ட வந்து நான் போகணும் இயேசு பத்தி நான் படிக்கணும் அவ அமர்ந்து நிறைய இடத்துல நம்ம பார்ப்போம் அவ அமர்ந்துருந்தா மேரி சைட் அ ஜீசஸ் ஃபீட் அண்ட் லேர்ன் இந்த நேரத்துல நம்ம நினைச்சு பார்ப்போம் நம்ம கொஞ்சம் எண்ணித்து பார்ப்போம் நம்ம உண்மையாகவே தேவனை நம்ம தேடுறோமா தேவனை உண்மையா நம்ம தேடுறோமா அந்த வசனத்தை உண்மையா நம்ம வந்து அப்ளை பண்றோமா நம்ம வாழ்க்கைக்குள்ளாக நம்ம அப்ளை பண்றோமா இல்ல ஏனோ தானோ டச் அண்ட் கோ நான் தேவைப்படுற நேரத்துல தேவனை போய் தேடுவேங்க எனக்கு பிரச்சனை இருக்கிறப்ப நான் தேவனை போய் தேடுவேங்க டச் அண்ட் கோ லைஃபா இருக்கா இல்ல உண்மையாவே தேவன் மத்தியில நான் உண்மையாவே தேவனை தேடுறேன் என்று சொல்லி நம்ம இருக்கிறோம் செற்று நம்ம யோசித்து பார்ப்போம் நான் அட்மிட் பண்ற ஆஃப்டர் அக்செப்டட் கிரைஸ்ட் என்னோட பர்சனல் சேவியரா நம்ம நான் ஏத்துக்கிட்டு அப்புறம் கொஞ்ச காலம் வந்து ஆண்டவர் கூட நான் வந்து ரொம்ப ஐக்கியமா இருந்தேன் அதுக்கப்புறம் நம்ம ரீச்சோர்னா எப்படி எவ்ரி சண்டே அவர் கோ டு சர்ச் நான் பைபிள் வாசிப்பேன் சர்ச் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் ப்ரேயர் மீட்டிங் இருக்கும் அப்புறம் வந்து 4 மாசம் வந்துச்சுன்னா குட் ஃப்ரைடே இருக்கும் ரெசர்வேஷன் டே இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் நம்மளுக்கு வந்து ஒரு வாழ்க்கை வந்து அப்படியே நகரி போய் இருக்கிறது நோ 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 இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்களா ஆண்டவரை அவ மரியாள் வந்து இயேசு வந்து முழு மனதோட தேவனை வந்து அவ தேடனா கத்துக்கிட்டா அது வந்து எஃபர்ட் போட்டு அதை செய்யறான் எத்தனை பேர்த்துக்கிட்ட இப்ப நான் கேட்டா ஸ்பிரிச்சுவல் கேலண்டர் இருக்கு இப்போ வருஷம் நியூ இயர் வந்துட்டோன்னே நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்றது
இந்த வருஷத்துல நம்ம செய்யறதுக்கு வந்து ஒரு பிளானிங் வச்சிருப்போம். அதே போல நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து எத்தனை பேர் ஒரு கேலண்டர் வச்சிருப்பீங்க உங்களால சொல்ல முடியுமா? தைரியமா உங்களால சொல்ல முடியுமா? மரியாள் வந்து அந்த வசனத்தை பாத்தீங்களா, லூக்கா யோவான் புஸ்தகத்தை பாத்தீங்களா, ஷி செட் ஜீசஸ் ஃபீட் அண்ட் லேர்ன். எத்தனை பேர் இங்க சொல்ல முடியும் எனக்கு ஸ்பிரிச்சுவல் கேலண்டர் இருக்குங்க, ஜனவரி டிசம்பர் வரைக்கும் என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் குறித்து குரோத் குறித்து எனக்கு ஒரு பிளானிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்ல முடியும்? இருக்கா? சொல்ல முடியுமா? மரியாள் வந்து தேவனோட அந்த பங்க அந்த ராஜ்யத்தை தேடி அவ வந்து போறா. She never bothered. அவ வந்து எதை பத்தியோ எது குறித்தியோ அந்த சிச்சுவேஷனு குறித்து அவளுக்கு அவளுக்கு வந்து அந்த போதரே இல்ல. என்ன பிரதர் என்ன சொல்லுவாரு, என்னோட சிஸ்டர் என்ன சொல்லுவா, இந்த ஜனங்க என்ன சொல்லுவோம் அப்படி சொல்லி ஷி டோன்ட் பாதர். அவளோட குறிக்கோள், நான் தேவன் மத்தியில நான் உண்மையா நான் தொழுது கொள்ளுவேன். இளைய பாஷ்யத்துல நான் சொல்லுவேன், சிம்பிள் லாங்குவேஜ்ல சொன்னா ஷி சப்மிட். யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் கேலண்டர் இருக்கா நீங்க சொல்ல முடியுமா? அந்த ஒரு வசனத்தை குறித்து, அந்த லவ் ஆண்டவரோட வசனத்தை குறித்து நம்ம உட்கார்ந்து தியானிச்சிருக்கோமா? தியானிச்சிருக்குமாங்க? இப்ப நீங்க நேரம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அநேக பேர் இப்ப லாக்டவுன்ல இருக்கீங்க, குவாரண்டைன்ல இருப்பீங்க. எத்தனை பேர் வந்து அந்த டைம் எடுத்து தேவனோட சமூகத்துல வந்து தேவனோட வசனத்தை குறித்து நம்ம தியானித்து இருக்கோம், கத்துக்கொண்டிருக்கோம். வி டோன்ட் ஹேவ், நான் கண்டிப்பா சொல்றேன், வி டோன்ட் ஹேவ் ஸ்பிரிச்சுவல் கேலண்டர். நம்மளுக்கு அந்த கேலண்டர் இல்ல. நம்மளுக்கு வந்து இந்த பிசிக்கலா அப்படின்னா உலக காரியத்துல வந்து நம்மளுக்கு அந்த பிளானிங் இருக்கும். என் பிசினஸ்ல நான் இதை டார்கெட் நான் அச்சீவ் பண்ணணும், என்னோட படிப்பு நான் வந்து இதுக்குள்ளாக நான் முடிச்சிடணும், நான் கல்யாணம் பண்ணணும், நான் இதுக்குள்ள செட்டில் பண்ணிடணும், இந்த வயசுக்குள்ளாக நான் எல்லா காரியத்தையும் நிறுத்தி பண்ணிடணும்னு சொல்லிட்டு நம்ம பிளானிங் இருக்கும். அதுக்குள்ளாக நம்ம ஆக்ஷன் பண்ணுவோம், செயல்படுவோம். ஆனாலும் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அதாவது ஸ்பிரிச்சுவல் கேலண்டர், ஒரு லைஃப் உன்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்து அதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த கேலண்டர் இல்ல. We don't have. ஒரு டிசிஷன் எடுங்க, நான் தேவனோட வார்த்தையை வந்து நான் கத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த டிசிஷன் எடுங்க. மாறி அழுப்பாங்க பாருங்க, அந்த வசனத்துல லூக்கா யோவான் புஸ்தகத்துல நீங்க பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னுக்கு இருக்கிற சாப்டர்ல பாத்தீங்கன்னா, மேரி ஃபெல், அப்படின்னா அவரோட சமூகத்துல, தேவனோட சமூகத்துல வந்து அவ நாடி அவ தேவனை வந்து ஆராதிக்கிறா, அவ கத்துக்கொள்கிறா, தேவனோட வசனத்தை வந்து அவ புரிந்து கொள்கிறா. ஆமென். இன்னைக்கு வந்து ஒரு டிசிஷன் நம்ம எடுப்போம், ஒரு தீர்மானம் நம்ம எடுப்போம். நம்ம அதை சரி, இந்த ஒரு வசனத்தை நம்ம எடுக்கிறோமா, ஒரு 20 or 30 minutes தேவனோட சமூகத்துல உட்கார்ந்து நீங்க தியானிங்க. தேவன் என்ன என்னை மத்தியில பேச விரும்புகிறார், இதுல இருந்து எனக்கு என்ன கத்துக்கொள்ள வருகிறார், ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் அந்த எஃபர்ட்டோட அந்த காரியத்தோட நம்ம செய்ய வேணுங்க. ஆமென். சோ ஐ என்கரேஜ் everyone, நீங்க இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் கேலண்டர், ஒரு ஸ்பிரிச்சுவல் கேலண்டர் போட்டு நீங்க என்ன என்ன தேவன் மத்தியில செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு லிஸ்ட் போடுங்க. பிளான் யுவர் ஸ்பிரிச்சுவல் கேலண்டர். அதுல நீங்க என்ன என்ன விரும்புகிறீங்களோ, தேவன் என்ன உங்க மத்தியில வைக்கிறாரு என்று சொல்லி அதுல எழுந்துங்க. ஒரு நோட் புக் வச்சுக்கோங்க, அதை பத்தி நீங்க ஆராயுங்க. அப்படின்னா தேவனோட வசனத்தை வந்து நீங்க ஆராய வேண்டும், அது வந்து நீங்க நோண்ட வேணும். இப்ப என்னது ஹர்த்தக்காரன் எடுக்கிறவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தோண்டுவாங்களே, தோண்டி தோண்டி இந்த இடத்துல இருக்கா இந்த இடத்துல இருக்கான்னு சொல்லி காலி பண்ணுவாங்க தானே. அதே போல தேவனோட வசனத்துல நம்ம வந்து அதுல கரிசனமா இருக்கணும், நம்ம வாஞ்சிக்கணும். இதுல இருந்து என்ன எனக்கு ஆண்டவர் கத்து தராரு என்று சொல்லி முதலாவது வந்து நம் ஆசைப்பட வேண்டும். நம்ம போது அந்த டிசைர் இருக்க வேண்டும். தேவன் மத்தியில நம்ம முழு மனதோட தேவனை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். மூணாவது பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, அவ செஞ்சு முடிச்சிட்டோன்ன அந்த இடம் முழுதும் அந்த வாசனத்தினால நிரம்பி இருந்தது. And the house was filled with the fragrance of the perfume. அவ அந்த காரியத்தை செய்து முடிச்சிட்டோன்ன அந்த இடம் முழுதும் பாத்தீங்கன்னா வாசனை, அந்த இடம் முழுதுமா வாசனமா இருந்தது. ஆமென். அத என்ன குறிக்குதுன்னா, we have to have, நம்ம வந்து தேவனோட பிரசன்னம் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளாக இருக்க வேண்டும். என்னோட மூணாவது பாயிண்ட் நீங்க பாத்தீங்கன்னா, தேவனோட பிரசன்னத்தை வந்து நம்ம கல்டிவேட் பண்ணணும்.
நம்ம சார்ஜ் பண்ணனும் புரிஞ்சு கொள்ளுதா உங்களுக்கு புரியுதா எனக்கு ஒரு ஆர்மின் நீங்க போட முடியுமா முக்கியமா இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னா மூணு காரியம் நான் சொன்னேன் முதல் வந்து ஆஃபர் தி கிரேட்டஸ்ட் கிஃப்ட் ரெண்டாவது வந்து சமிட் டு தி லார்ட் வித் ஃபுல் ஹார்ட் உங்க முழு இதயத்தோட தேவன் மத்தியில வந்து ஒப்பு கொடுங்க மூணாவது காரியம் ஃபீல் யுவர் லைஃப் வித் பிரசன்ஸ் ஆஃப் காட் அந்த வீடு எப்படி அந்த வாசனையில நிரம்பி இருந்தது போல நம்மளோட லைஃப் தேவனோட பிரசன்னத்துல நிரம்பி இருக்க வேண்டும் பழைய ஏற்பாடு நம்ம பார்த்தோம்னா ஆக்கஹோன் கவுனு ரெண்டு செமுல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு படிச்சிருப்பீங்க அந்த ஆர்க் ஆஃப் கவனன் உடன்பட்டி பெட்டி எங்கெல்லாம் இருந்ததோ அந்த இடத்துல வந்து வெற்றி இருந்தது எங்கெல்லாம் போய் அவங்க யுத்தம் செய்யறாங்களோ அவங்க வந்து வந்து அந்த வெற்றி இருந்தது அதே போலதாங்க நம்மளோட லைஃப்லயும் நம்மளோட இருக்கிற ஜீவிய நாட்கள் எல்லாம் நம்ம விக்டரியா இருக்கு நம்ம ஜெயம் உள்ள வாழ்க்கை இருக்க வேண்டும்னா தேவனோட பிரசன்னத்தை வந்து நம்ம கல்டிவேட் பண்ண வேண்டும் நம்ம வந்து தேவனோட பிரசன்னத்தை வந்து நம்ம உன்னதத்தை கொள்ள வேண்டும் நம்ம மத்தியில் அது இருக்க வேண்டும் ஐ மீன் ஹானரிங் காட் இஸ் ஒன் ஆஃப் த வே டு பிரிங் பிரசன்ஸ் ஆஃப் காட் நம்ம தேவனை ஆனர் பண்ண காரியத்துல வந்து தேவனோட பிரசன்னத்தை வந்து டேப் பண்ண முடியும் யூ கேன் டேப் த பிரசன்ஸ் ஆஃப் காட் பை ஹானரிங் ஹிம் அவ பாத்தீங்கன்னா அந்த பெர்ஃபியூம் அவ கொண்டு செய்யற வேலையில அவ ஆக்சன் அந்த ஆக்சன் அவ போறா அவ சர்ச் பண்றா என்ன நான் கொடுக்க வேண்டும் சொல்லி அந்த பெர்ஃபியூம் எடுத்துருவாரா தேவனோட பாதத்துல வந்து அவர் பூசிக்கிறா அவர் என்னைட் பண்றா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா அந்த வீடு முழுவதும் வந்து அந்த வாசனையினால நிரம்பி இருந்தது அமீன் அதே போலதாங்க நம்மளோட லைஃப் நம்மளோட பிரைவேட் லைஃப்ல இருக்கிற காரியங்களை வந்து தேவனோட பிரசன்னஸ் தேவனோட பிரசன்னத்தை வந்து டேப் பண்ண முடியும் உண்டாக்க முடியும் சில பேர் யோசிப்பீங்க நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் சிஸ்டர் எனக்கு வந்து அநேக காரியங்கள் இருக்கு நான் ஒரு சில எக்ஸாம்பிள் வந்து நான் கொடுக்கறேன் ஜான் வெஸ்லி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இவெஞ்சலிஸ்ட் ரிவைவல் சர்ச் அந்த டைம்ல வந்து சர்ச்லாம் ரிவைவலா இருக்கிற டைம்ல வந்து ஜான் வெஸ்லி வந்து ஒரு பெரிய இவெஞ்சலிஸ்டா ஆனார் அதோட முக்கியமான ஒரு பங்கு என்னன்னா அவங்களோட மதர் சுசானா வெஸ்லி நீங்க கூகுள் இருந்தா போய் செக் பண்ணுங்க சுசானா வெஸ்லி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜான் வெஸ்லிக்காக எப்போதும் வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கண்ணா மத்தியானம் அவனுக்கு அந்த அவருக்கு வந்து ஒரு 5-10 நிமிஷம் டைம் இருந்தாலும் தேவனோட சமூகத்துல அவரோட பாதத்துல அமர்ந்து இருந்து அவரோட மகனுக்காக அவங்களோட மகனுக்காக வந்து அவங்க ஜபம் பண்ணுவாங்கண்ணா அந்த ஜபம் அந்த சிம்பிள் ப்ரேயர் தான் வந்து இப்ப ஜான் வெஸ்லி வந்து அந்த டைம்ல வந்து ஒரு கிரேட் இவெஞ்சலிஸ்டா வந்து அவங்க அவர் வந்து மாறினார் அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இப்போ உள்ள காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா பிரதர் மோசி லாசரஸ் அவரோட லைஃப்ல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட அம்மா ஒரு ஜப அவங்க எப்போது ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க மகனுக்காக அவங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க குடும்பத்துக்காக அவங்க ஜபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்ப அவரோட ஊழியத்தை பாருங்க உலகம் முழுகவும் வந்து அவரோட ஊழியம் இருக்கு உலகம் முழுகவும் வந்து அவரோட பிரசங்கம் இருக்கு அவரோட சாட்சி இருக்கு சுவிசேஷம் வந்து அவர் தைரியமா சொல்ல முடியும்னா தேவனோட பிரசனம் அவர் மத்தியில இருக்குங்க நான் வந்து அவர் வந்து எக்ஸாம்பிளா ஏன் குடுக்கறேன்னா ஏன் நான் வந்து குடுக்கறேன்னு அவங்களை என்கரேஜ் பண்றேன் நான் அவங்களை கம்பேர் பண்ணல நம்ம தேசத்திலயும் வந்து அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரங்களை வந்து எழும்ப வேண்டும் நாட் ஃப்ரம் இந்தியா ஓ ஃப்ரம் சம்வேர் ஃப்ரம் மலேசியா இட் செல்ஃப் நம்ம தேசத்துல அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரங்க அந்த மாதிரி ஒரு இவெஞ்சலிஸ் வந்து இருக்க வேண்டும் அவங்க வந்து ஒரு அவங்க மாத்து வந்து அவருடைய ஊழியத்துக்கு வந்து ஒரு பேக் போனா இருந்தாங்க அதே போலதாங்க நாமளும் நம்மளோட லைஃப் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிளா இருக்க வேண்டும் நம்ம லைஃப் வந்து தேவனோட பிரசன்னத்துல வந்து நிரம்பி இருக்க வேண்டும் ஐ மீன் சோ ஐ வாஸ் வெரி
நீங்க நினைச்சுக்காதீங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃப், எனக்கு அதிகம் நேரம் இல்லை. உங்களோட பிள்ளைங்களுக்கு நீங்க செய்யற அந்த சிறு ஜபம் தான் அவங்களோட ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸா வந்து உருவாக்க முடியும், நல்ல ஊழியக்காரங்களா வந்து அவங்களை எழுப்ப முடியும். அப்படின்னா உங்களோட மதர்ஸோட ப்ரேயர், ஃபாதர், உங்களோட பாஸ்டர்ஸோட ப்ரேயர் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களோட லைஃபுக்குள்ளாக நீங்க இருக்கிற அந்த காரியத்துல வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அந்த மாதிரி சொன்ன அந்த எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, ஜான் வெஸ்லி மேபி வந்து அவரு வாலிபர் நாட்கள வந்து அவர் தெரியாம தேவன் அறியாம இருக்கலாம், பட் அவர் ப்ரேயர், அவங்க அம்மா அந்த செய்த அந்த ஜபம், அந்த சிறிய ஜபம், த சிம்பிள் ப்ரேயர் கிவ் சோ மச் இம்பாக்ட் ஆன் ஹிஸ் லைஃப். அமே. அதே போலதான் லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா, அவங்களோட அம்மா வந்து ஒரு ஜபிக்கிறவங்களா இருந்தாங்க, அந்த குடும்பமே வந்து தேவனை வந்து பிடித்து கொண்டாங்க, ரச்சித்து கொண்டாங்க. அதே போலதாங்க நம்மளோட லைஃப்ல தேவனோட பிரசனத்தை வந்து நம்ம வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்காக நம்ம வந்து ஆக்ஷன்ல போடணும், மரியாத போல அத நல்ல பங்கைய வந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அமே. மற்ற தேசத்துல மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்க என்னாதீங்க. நம்ம தேசத்திலயும் இட் வில் கம், ஷியர்லி இட் வில் கம். நீங்க இந்த மாதிரி காரியத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிற வேலையில தேவன் மெய்யாகவே அந்த காரியத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அமீன். நான் சொன்ன அந்த மூணு பாயிண்ட்ஸ் வந்து மீண்டுமாக உங்களுக்கு நான் சம்மரைஸ் பண்றேன். முதலாவது, ஆஃபர் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். உங்ககிட்ட இருக்கிற அந்த சிறந்த காரியத்தை வந்து தேவன் இடத்துல வந்து நீங்க கொடுக்க வேண்டும். யூ ஹேவ் டு கிஃப்ட். நீங்க முதல் டிசைட் பண்ணணும் தேவனுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க டிசைட் பண்ண வேண்டும். இரண்டாவது காரியம் நீங்க பாத்தீங்கன்னா, முழு மனதோட தேவனை நீங்க வந்து தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும், செவி கொடுக்க வேண்டும். அமே. மூணாவது காரியத்தை பாத்தீங்கன்னா, ஃபீல் யுவர் லைஃப் வித் பிரசன்ஸ் ஆஃப் காட். மரியா செய்தது போல அவ அது செஞ்சு முடிச்சிட்டோன்னு அந்த இடம் முழுதுமாய் வந்து பாத்தீங்கன்னா தேவனோட அந்த பெர்ஃபியூம்னால நிரம்பி இருந்தது. அப்படின்னா அந்த வாசனை நீங்க செய்யற காரியம் வந்து உங்க லைஃப்ல வந்து அந்த நறுமணம் இருக்க வேண்டும். உங்க நறுமணம் இருக்க வேண்டும். இப்ப ஸ்டிங்க் பண்ணதா, நம்மளோட பிரைவேட் லைஃப் வந்து ஸ்டிங்க் பண்ணதா, ஸ்டிங்க் பண்ணதா யோசிச்சு பாருங்க. எந்த இடத்துல வந்து நான் இன்னும் பலவீனமா இருக்கேன், எந்த இடத்துல வந்து நான் தேவன் இடத்துல ஒப்பு கொடுக்கல, எந்த இடத்துல வந்து நான் இன்னும் வந்து இன்னும் ஸ்டபனா இருக்கேன், இன்னும் எதுல வந்து நான் விட்டு கொடுக்கல அப்படின்னு சொல்லி சற்று நேரம் நம்ம ஆராய்ந்து விடும். ரிவைவல் வில் கம், பட் அதுக்கு முன்பாக ரிப்பென்டன்ட், நீங்க மன திரும்ப வேண்டும். நம்ம முத மன திரும்பதான்தான் ரிவைவல் வில் கம். எழுப்புதல் வந்து சும்மா அப்படியே அது வராது. நீங்க அதுக்குள்ள காரியத்தை நீங்க செஞ்சாதான் அந்த ரிவைவல் வந்து நம்ம தேசத்துக்குள்ளாக வரும். நம்ம முதலாவது நம்ம வாழ்க்கைக்குள்ளாக அது வர வேண்டும். நம்ம பேசுற காரியம், செய்கிற காரியம், யோசிக்கிற காரியம் எல்லாம் வந்து தேவனிடத்துல பரிசுத்தமா நீதியா இருக்க வேண்டும். நான் கன்க்ளூட் பண்றேன். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், எது வந்து நம்ம தேடுறோம், எந்த பங்கு குறித்து நம்ம யோசிக்கிறோம், அதுக்கான எஃபர்ட் வந்து நம்ம போடுறோம், அதுக்கான காரியத்தை கொடுத்து எதுல நம்ம வந்து அதிகமான நேரத்தை நம்ம செலவுபடுத்துறோம் என்று சற்று நேரம் நம்ம யோசித்து பார்ப்போம். நான் நல்லா படிக்கிறேன் சிஸ்டர், என்னோட பிசினஸ் நல்லா இருக்கு, நான் நல்லா ஊழிய செய்யறேன். அது காட்டிலும் தேவன் விரும்புகிற ஒரு காரியம் வந்து உங்களோட லைஃப். யூ மஸ்ட் பி லிவிங் சாக்ரிஃபைஸ் அன்டு காட். அதுல ரோமர் 12:1-2 பாத்தீங்கன்னா, யூ ஹேவ் டு டிரான்ஸ்ஃபார்ம் ஹிஸ் மைண்ட். அவரோட சிந்தையை போல நம்ம மாற வேண்டும். ஆமே. ரெண்டாவது காரியம், முழு மனதோட நம்ம தேவனை ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும். மரியாதை பாருங்க, அவர் யாரும் போதப்பில்லை, நானும் என் ஆண்டவரும் நான் தேவனை தொழுது கொள்வேன், உண்மையாக நான் தேவனை தேடுவேன். தேவனோட காரியத்துல வந்து நம்ம முதலாவது வந்து அதுக்கு ஆசைப்பட வேண்டும், அதுக்காக நம்ம செயல்பட வேண்டும். ஆமே. மூணாவது காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நான் சொன்னது போல, ஃபீல் யுவர் லைஃப் வித் பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்க செய்யற காரியம் வில் டேப் த பிரசன்ஸ் ஆஃப் காட். நீங்க முதல் செய்யற உங்களோட லைஃப்ல முதல் நீங்க சரிப்படுத்துவத காரியத்தை முதல் சரிப்படுத்துங்க. தேவனோட பிரசனம் வந்து நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக நிலைத்து இருக்கும். இதெல்லாம் நம்ம செய்யாது விட்டா, இதெல்லாம் நம்ம வந்து கரெக்ட் பண்ணாம இருந்தோம்னா, இந்த ஃபவுண்டேஷன் நம்ம சரிப்படுத்தலனா, நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல வந்து எப்போதும் வந்து அது குரோ பண்ணாது, அது வந்து ஸ்டெக்னா தான் இருக்கும். இன்னொரு லெவலுக்குள்ளாக நம்ம போக முடியாது. சரி, நான் ஒரு பிரசங்கத்துல நான் கேட்டேன், அந்த பிரீச்சர் என்ன சொல்றேன்னா, ஒன்ஸ் யுவர் பிரசன்ஸ் ஆஃப் காட் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ளாக வந்துருச்சுன்னா, யூ ஜஸ்ட் ஹேவ் டு டேக்
அந்த அட்மாஸ்பியர் நம்ம கல்டிவேட் பண்ணணும். த பிரசன்ஸ் ஆஃப் காட் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணணும். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம பார்ப்போம், நம்ம எதுங்க இப்ப அட்டாச்சா இருக்கோம், எது நம்ம அட்டாச்சா இருக்கோம், எதுல நம்ம வந்து ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து அதுல நம்ம செயலப்படுறோம். யூ ஹாவ் டு கல்டிவேட் த பிரசன்ஸ் ஆஃப் காட் இன் வேர் எவர் யூ கோ. நீங்க போற இடத்துலாம் வந்து தேவனோட பிரசனம் வந்து உங்க கூட இருக்க வேண்டும். ஐ மீன் இந்த இந்த செம்மன் இந்த வசனம் உங்க மத்தியில பேசிருக்கு என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஐ மீன் ஒரு பாடலோட இந்த இந்த செம்மனை வந்து நான் முடிக்கிறேன். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் செய்வோமாக. தேங்க்யூ லார்ட், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம், சோசரிக்கிறோம், மகிமை செலுத்துகிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே நீங்கள் பேசின வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதுவோ அப்பா முழு பலத்தோடு உண்மை நாங்கள் ஆராதிக்க துதிக்க ஆண்டவரே முதலாவது அப்பா அந்த வாஞ்சை எங்கள் மத்தியில் நீங்கள் தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதை செய்ததுக்காக நன்றி அப்பா. பரிசுத்த ஆவியானவரை ஒருவசி அப்பா எங்களை நிரப்பி நீங்க நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய மனுஷனை நீங்க தட்டி எழுப்பும்படியாக நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. முதலாவது ஆண்டவர் எங்க லைஃப் ஆண்டவரே நாங்க ஜீவிக்கிற இந்த லைஃப் ஆண்டவரே உங்களோட சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நீங்க நடத்துவீராக, நீங்க நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படியாக தகப்பனே அப்பா இதை செய்ததுக்காக நன்றி 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 தகப்பனே.